சாண்டிலியன் அவர்களின் நாகதேவி அத்தியாயம் 19 சிறையில் தலைவன். குருதேவரான சுத்ததத்தரை சிறிதும் மரியாதையின்றி இரு மாலுமிகள் இழுத்து சென்றதைக் கண்ட உபேந்திரன் முதலில் அவரை தொடர்ந்து சென்றான். மாலுமிகள் மத்திய தளத்திலிருந்து அவரது அறைக்கு இழுத்து சென்று அதற்குள் அவரை தள்ளி கதவை பூட்டிவிட்டு, குருநாதரே, தங்களை கடலில் சேர்ப்பதற்கு நாளை காலையில் வருகிறோம். சுறாக்களுக்கு உமது புஷ்டியான தேகம் நல்ல விருந்தாயிருக்கும் என்று சொல்லிவிட்டும் சென்றார்கள். அதை கண்டும் கூட அவரை விடுவிக்க எந்த செயலிலும் இறங்காமல் சில வினாடிகள் நின்ற உபேந்திரன் அங்கிருந்து நாகதேவியின் அறைக்கு சென்றான். அப்பொழுது நாகதேவியின் அறை காலியா இல்லை. பஞ்சனை மீது அவன் முதல் நாள் சந்தித்தபோது இருந்த நிலையில் அவள் சாய்ந்த வண்ணம் தலைக்கு இடது கையை முட்டுக் கொடுத்து அரைப்படுக்கையாக படுத்திருந்தாள். அவனை கண்டதும் அவள் பழையபடி மும்முறை லேசாக நகைக்கவும் செய்தாள். அவளை அணுக முயன்ற உபேந்திரன் அந்த நகைப்பை கேட்டதும் கால்கள் தளப்பலகையில் உறைந்து போய் அசைவற்று நின்றான். நாகதேவியின் கூரிய விழிகள் அவனை கூர்ந்து நோக்கின. படைத்தலைவரே, அருகில் வரலாம். சற்று முன்பு மருதியின் அறையில் நீர் அணைத்த அதே நாகதேவிதான் நான் என்று கூறி மீண்டும் அவள் நகைத்தாள். அதனால் அதுவரை மனதில் இருந்த குழப்பம் நீங்கவே கண்களில் சீற்றத்தை தோற்றுவித்து கொண்ட உபேந்திரன் இப்பொழுது புரிகிறது என்று முணுமுணுத்தான், சீற்றம் குரலிலும் ஒலிக்க. நாகதேவியின் இதழ்களில் குரூரமான புன்முறுவல் ஒன்று தவழ்ந்தது. என்ன புரிந்து கொண்டீர் படைத்தலைவரே என்று வினவினாள். உபேந்திரன் சீற்றம் முன்னைவிட அதிகமாகவே அவன் கண்கள் உருண்டன பயங்கரமாக. மருதியாக நீ நடித்திருக்கிறாய். மருதியின் அறையில் இருந்தவள் மருதி அல்ல, நீதான் என்பது நன்றாக தெரிகிறது என்று சொன்னான் குரூரமான சொற்களில். நாகதேவி சாய்ந்த நிலையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள். உங்களுக்கு அசல் பொருளில் திருப்தி இல்லை என்பது தெரிகிறது படைத்தலைவரே. ஒரு புருஷன் ஆழ்ந்த காதலில் இருந்தால் ஆள்மாறாட்டம் சட்டென்று தெரியும். அப்படி தெரியாததிலிருந்து உமது காதல் முழுமையானதல்ல. என்னிடம் பாதி, மருதியிடம் பாதியாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினாள். இல்லை, கண்டிப்பாக இல்லை. உன்னை நான் வெறுக்கிறேன் என்று சீறினான் படைத்தலைவன். முடியாது, ஒரு காலம் முடியாது. என்னை வெறுக்கும் சக்தி உங்களுக்கு கிடையாது. நம்மிருவருக்கும் விதி ஏற்கனவே முடிப்போட்டு விட்டது. அதற்கு நாகர் சமுதாயமும் முத்திரை வைத்து விட்டது. எந்த புருஷனும் பெண்ணும் தானாக இயங்குவதில்லை. விதியின் வலுவான கரத்தால் இயக்கப்படுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டிய நாகதேவி தலையிலிருந்த தனது கிரீடத்தை எடுத்து தலையணை மீது வைத்தாள். இப்பொழுது பாருங்கள், நான் மருதியாகிவிட்டேன். இந்த கிரீடம்தான் அவளுக்கும் எனக்கும் குறுக்கே நிற்கிறது. நீங்கள் மட்டும் உங்கள் மனதை சிறிது மாற்றிக்கொண்டால் மருதியின் தலையில் இந்த கிரீடம் அணிவிக்கப்படும். அவளையே நாகதேவியாக்கிவிடுகிறேன் என்றாள் அவள். உபேந்திரன் அவளை சுட்டு விடுவது போல் பார்த்தான். நாகர்களுக்கு அவளை தலைவியாக்குகிறாயா? ஆம், நான் சொன்ன நிபந்தனையின் மேல் என்ற நாகதேவி பஞ்சனையில் தொங்கவிட்டிருந்த கால்களை ஆட்டினாள் இருபுறமும். அந்த கால்களின் ஆட்டத்திலேயே வேட்கை மிகுந்திருப்பதை உணர்ந்த உபேந்திரன் துன்பப் பெருமூச்சு விட்டான். பிறகு கேட்டான், எவ்வளவு பெரிய பதவியை இழக்க முற்படுகிறாய் என்பதை புரிந்து கொண்டாயா தேவி என்று வினவினான். படைத்தலைவன் துன்பத்தை சொற்களிலும் கொட்டி அவள் பஞ்சனையில் உட்கார்ந்தபடியே அவனை அருகில் வரும்படி சைகை செய்தாள். அவனும் மெல்ல அவளை அணுகினான். பக்கத்தில் உட்கார இடமளித்தாள். தடை ஏதும் சொல்லாமல் உட்கார்ந்த உபேந்திரனை பாராமலே பேசினாள் நாகதேவி. அன்பரே, பெண்கள் இதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. எப்பேற்பட்ட பதவியும் தனது புருஷன் என்ற அந்தஸ்தை விட பெரிதல்ல பெண்களுக்கு. மனைவி என்ற உரிமையை விட பெரிய உரிமையும் வாழ்க்கையில் கிடையாது. அது மட்டுமல்ல, விரும்பியவனை புருஷனாக அடைய முடியுமானால் அதுவே அவர்கள் சாம்ராஜ்யம். படைத்தலைவரே, உங்களுடைய இதயத்தில் ஒரு சிறு இடம் கிடைக்குமானாலும் போதும். மற்ற இடத்தை மருதி ஆட்கொள்ளட்டும் என்றாள் நாகதேவி. அவள் குரல் வழக்கத்துக்கு மாறாக தழுதழுத்து கிடந்தது. சிறிது பலவீனம் கூட அதில் தெரிந்தது. இந்த நிலையில் இருந்த நாகதேவியை சிறிது நகர்ந்து பஞ்சனையில் நெருங்கி உட்கார்ந்த சோழர் படை தலைவன் அவள் தோள் மீது தனது கையை போட்டுக்கொண்டான். அந்த நிலையில் அவன் பேசிய போது அவனது குரல் பரிதாபத்தினால் மிக மென்மையாக ஒலித்தது. நாகதேவி, உனக்கு அழகில் குறை சிறிதும் இல்லை. உன் பதவியோ அபரிமிதமானது. இதையெல்லாம் அற்ப சுகத்துக்காக பலி கொடுக்காதே. தவிர நீ வந்த காரியம் ஒன்றிருக்கிறது. நாகப்பட்டினத்தை சாவக நாகர்கள் வசப்படுத்த உறுதி கூறி வந்திருக்கிறாய். அந்த உறுதியிலிருந்து சிறிது தளர்ந்தாலும் நாகர்கள் உன்னை கொன்றுவிடுவார்கள் என்று மெதுவாக பேசினான் படைத்தலைவன். நாகதேவி அவன் தோள் மீது தலையை சாய்த்து கொண்டாள். படைத்தலைவரே, நான் தங்களை பிரிந்திருக்கும் போது படும் நரக வேதனையை விட உயிரிழப்பது கஷ்டமாக தோன்றவில்லை. அது தவிர உங்களை மணந்த பின்பு நாகர்களிடம் எனக்கென்ன தொடர்பு? புருஷன் வசப்பட்ட பெண்ணுக்கு அவன் நாடுதான் சொந்த நாடு. அவன் குலந்தான் அவள் குலம். அவனுக்கு வேண்டிய எல்லாமே அவளுக்கும் வேண்டியவைதான். உங்கள் மனைவி எப்படி சாவகத்தின் தூது பதவியை வகிப்பாள்? சோழ நாடு அவளுக்கு சொந்தமாகி விடாதா என்று சொன்னால் தலையை அவன் தோள் மீது இழைத்தவாறே. உபேந்திரன் வதனத்தில் அச்சத்தின் சாயை படர்ந்தது.
தனக்காக உயிரையும் விட சித்தமாயிருக்கும் நாகதேவியிடம் சிறிது அனுதாபம் கூட அவன் இதயத்தில் உற்பத்தியாயிற்று. உயிரை விடுவதை கூட அவன் பிரமாதமாக நினைக்கவில்லை. சாவக அரசுக்கு துரோகம் செய்யும் அளவுக்கு அவள் உள்ளம் இடம் கொடுத்து விட்டதை பற்றி அவன் வியந்தான். அவளை அவன் கையொன்று அணைக்கவும் செய்தது. அவள் உடலும் மருதியின் உடலைப் போலவே மென்மையாக இருந்தது. இதன் விளைவாகத்தான் சூடாமணி விகாரத்தின் சார்பு திண்ணையிலும் சற்று முன்பும் மருதியின் அறையிலும் அவளை தான் அணைக்க முடிந்தது. ஏன் அணைப்பின் சிகரத்தையும் எட்ட முடிந்தது என்பதை புரிந்து கொண்ட உபேந்திரன் மெதுவாக கேட்டான், நான் மருதியிடம் வருவதாக சொன்னது உனக்கெப்படி தெரிந்தது என்று. அவள் சிறிது சிந்தித்தாள். பிறகு பஞ்சனையை விட்டு எழுந்து இப்படி வாருங்கள் என்று கூறிக்கொண்டு சற்று எட்ட இருந்த சாளரத்தை நோக்கி நடந்தாள். மூடியிருந்த சாளரத்தை திறந்து முதலில் தன் தலையை வெளியே நீட்டினாள். உபேந்திரனும் அவள் பக்கத்தில் நின்று தலையை வெளியே நீட்டினான். மந்தமான நிலவில் கடல் கனவு நிலையை எங்கும் விரவியிருந்தது. தளத்திலிருந்த மாலுமிகள் பேசிய போது அவர்கள் பேச்சு அவன் காதுகளில் தெளிவாக விழுந்தது. சற்று இப்படியே இருங்கள், நான் உங்களுடன் மேல்தளத்திலிருந்து பேசுகிறேன் என்று கூறிவிட்டு நாகதேவி மேல்தளத்துக்கு துரிதமாக சென்றாள். 2 நிமிடங்களுக்கெல்லாம் அவள் அன்பரே என்று அழைத்தது அவன் காதில் தெளிவாக விழுந்தது. அவள் மேல்தளத்தின் பக்கப்பலகைக்கு வெளியே குனிந்த வண்ணம் மெதுவாகத்தான் பேசினாள். அவள் பேசிய ஒவ்வொரு சொல்லும் படைத்தலைவன் காதுகளில் தெளிவாக விழுந்தது. அன்பரே, மருதியிடம் நீர் பேசிய அன்பு சொற்களில் பாதியே என்னிடம் பேசியிருந்தால் கூட நான் உங்கள் கைப்பாவையாக மாறியிருப்பேன். நீங்கள் அதை செய்யவில்லை, என்னை வெறுத்தீர். அது மட்டுமல்ல, அவளிடம் என்னென்ன ஆசை வார்த்தைகளை பேசினீர்கள்? நள்ளிரவில் அவள் அறைக்கு போக என்ன சாமர்த்தியமாக திட்டமிட்டீர்கள்? அதை கேட்டுதான் அவள் அறையில் நான் இருந்தேன். நீங்கள் கதவை தாழிட வேண்டாம் என்று சொன்னது மட்டும் என் காதில் விழவில்லை. விழுந்திருந்தால் கதவை தாழிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்ன நாகதேவியின் குரல் அதற்கு பிறகு ஒலிக்கவில்லை. மீண்டும் 2 நிமிடங்களுக்கு பிறகு அறையில் அவள் தோற்றமளித்தாள். படைத்தலைவரே, இப்பொழுது புரிகிறதா உங்கள் திட்டம் எனக்கு எப்படி தெரிந்ததென்று என்றும் கேட்டு புன்முறுவல் கொண்டாள். அடுத்து ஒய்யார நடை நடந்து அவனை நோக்கி வந்தாள். கட்டிலை அணுகியதும் அவன் இரு தோள் மீதும் தனது கைகளை வைத்தாள். அப்பொழுது அவன் மருதியை பற்றி நினைத்தான். ஆமாம், இவள் இத்தனையும் சொன்னாள், மருதியை பற்றி ஏதும் சொல்லவில்லையே என்று தன்னைத்தானே வினவிக்கொண்டான். அந்த கேள்வியை வெளிப்படையாக அவளையே கேட்டான். அவன் வினாவை கேட்ட அவள் முகம் சிறிது சிவந்தது. மருதியை பற்றி கவலை வேண்டாம், அவளுக்கு இதுவரை எந்த கெடுதலும் இல்லை என்று சொன்னாள். அவளை நான் பார்க்க வேண்டும் என்றான் படைத்தலைவன் சிறிது சந்தேகத்துடன். தாராளமாக பார்க்கலாம் என்று சொன்ன நாகதேவி பஞ்சனையிலிருந்து தலையணையை தூக்கி அதற்கு கீழிருந்த ஒரு திறவுகோலை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். குருநாதரை அடைத்திருக்கும் அடுத்த அறையில் மருதியும் இருக்கிறாள், போய் பார்த்து வாருங்கள் என்று சர்வசாதாரணமாக கூறினாள் நாகதேவி. சாவியை கையில் வாங்கி நாகதேவியையும் பார்த்து சாவியையும் நோக்கினான் ஒரு முறை. பிறகு திரும்பி அறைக்கதவை நோக்கி நடந்தான். படைத்தலைவரே என்று நாகதேவியின் குரல் அவன் வேகத்தை சிறிது தடுத்தது. அவன் திரும்பி நோக்கினான். நாகதேவி பழைய நாகதேவியா இல்லை, ராணி போல் அரச தோரணையில் உட்கார்ந்திருந்தாள். படைத்தலைவரே, சென்று மருதியை பாருங்கள், அவளுக்கு ஒரு குறையும் நான் வைக்கவில்லை. ஆனால் நான் கொடுத்த 3 நாள் கெடு நாளையுடன் முடிவடைகிறது. நாளை மாலையில் நாம் பூம்புகாரை அடைவோம். அதற்கு முன்பு நீர் எடுக்கும் முடிவு அவள் கதியை நிர்ணயிக்கும் என்று கூறிவிட்டு மறுபடியும் பஞ்சனையில் சாய்ந்து கொண்டாள். சாவியுடன் சென்ற உபேந்திரன் நாகதேவியின் பஞ்சனை போலவே இருந்த மற்றொரு பஞ்சனையில் மருதி படுத்திருந்ததை கண்டான். அவன் காலடி சத்தத்தை கேட்டதும் அவள் எழுந்து உட்கார்ந்தாள். அவனை சுமூகத்துடன் வரவேற்பதற்கு பதில் செல்லுங்கள், சென்று விடுங்கள் என்று ஆத்திரத்துடன் கூவினாள் மருதி. அவள் கண்கள் நிர்மலமாயில்லை, பித்தம் பிடித்தவள் போல் இருந்தாள். அதிர்ச்சி அடைந்து நின்றான் உபேந்திரன். நடந்திருப்பது என்னவென்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. மாற்று மருந்து அவனுக்கு தெரியும், ஆனால் அது அவன் கையில் இல்லை. மருதியை சுயநிலைக்கு கொண்டு வருவது முடியாத காரியம் என்பதை சந்தேகமர உணர்ந்த உபேந்திரன், ஏன் இல்லை, ஒரு மருந்து இருக்கிறது, முதலில் நாகதேவியை கொன்றுவிடுகிறேன் என்று கூறிக்கொண்டு அரைக்கதவை தடாலென மூடிக்கொண்டு வெளியே வேகமாக நடந்தான். இடையில் இருந்த சிறு வழியில் சென்றபோது 2 முரடர்கள் அவனை பலமாக பிடித்தார்கள். அவன் வாயும் பலமான ஒரு கையால் மூடப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் அவனும் ஒரு அறையில் தள்ளப்பட்டான். அந்த அறைக்கதவும் பலமாக இழுக்கப்பட்டு பூட்டப்பட்டது.